ஆன்மீக அன்பர்களுக்கு எம்கே தமிழ் சேனல் சார்பா வணக்கம் நண்பர்களே. தன் விவசாய பக்தனை ரட்சிக்க துர்காதேவி தாயே நேரில் வந்த கதையை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே கம்பாஸில் ஜெய் துர்கா மாதாவை போற்றி அப்படின்னு கம் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கும் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தான். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள அவனுக்கு யாருக்குமே கிடையாது. தனியாகத்தான் வசித்து வந்தான். இவர் துர்காதேவியின் தீவிரமான பக்தர். தினமும் அதிகாலையிலிருந்து துர்காதேவியை தரிசனம் செய்த பின்தான் தனது மற்ற வேலைகளை கவனிப்பார். துர்கையம்மன் கோவிலுக்கு போய் கைங்கரியம் செய்வார், கோவிலை சுத்தப்படுத்துவார், பக்தர்களுக்கு பிரசாதம் தயார் செய்து கொடுப்பார். இவருக்கு எல்லாமே அன்னை துர்க்கைதான். அவரது வாழ்வில் எந்த குறையும் இல்லாமல் தான் சென்று கொண்டிருந்தது. ஒரு நாள் இந்த விவசாயி துர்க்கை அம்மனிடம், அம்மா, ஒரு நாளாவது எனக்கு தாங்கள் நேரில் தரிசனம் தர வேண்டும், இதுவே என் வாழ்வின் கடைசி ஆசை என்று மன்றாடி வேண்டிக் கொண்டான். இதை கேட்ட கிராமவாசிகள் சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தார்கள். இந்த கலியுகத்தில் கடவுள் நேரில் வருவது சாத்தியமே கிடையாது. இந்த விவசாயிக்கு வயது அதிகமாகிவிட்டதால் புத்தி பேதலித்து விட்டது, அதனால்தான் இப்படி வேண்டுகிறார் என்று கிண்டல் செய்தனர். ஆனால் விவசாயி இதை பற்றியெல்லாம் கவலைப்படவே இல்லை. துர்காதேவியின் தரிசனம் நிச்சயம் தனக்கு கிடைக்கும் என்று முழு மனதாக நம்பினார். ஒரு நாள் இந்த விவசாயி வேலை நிமித்தமாக பக்கத்து கிராமத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது. அதிகாலையில் சீக்கிரம் எழுந்து துர்க்கையை வேண்டிய பின் பக்கத்து கிராமத்திற்கு புறப்பட்டார். பக்கத்து கிராமத்தை சென்றடைய ஒரு பெரிய மலைப்பாதையை கடக்க வேண்டியிருந்தது. ஒரு வழியாக பக்கத்து கிராமத்தை சென்றடைந்த விவசாயி தன் வேலைகளை முடித்துவிட்டு வீடு திரும்புகிறார். மலைப்பாதையை கடக்கும்போது எதிர்பாராவிதமாக கால் இடறி பள்ளத்திற்குள் விழுந்து விட்டாள். நல்ல வேலையாக ஒரு மரத்தை அவர் பிடித்து கொண்டார். எவ்வளவு முயன்றும் விவசாயியால் மேலே வர முடியவில்லை. உதவிக்கு யாராவது இருந்தால் வரும்படி கத்தி கத்தி கூச்சல் போட்டார். ஆனால் அவரது குரல் யாருக்குமே கேட்கவில்லை. அப்போது அந்த இடத்திற்கு ஒரு சிறு குழந்தை வந்தது. பெரியவரே, யார் நீங்கள்? எப்படி இந்த பள்ளத்தில் விழுந்தீர்கள் என்று கேட்க அவரும் நடந்த அனைத்து விடயங்களையும் ஒன்று விடாமல் சொன்னார். மேலும் உதவிக்கு யாரையாவது அழைத்து வரும்படி வேண்டுகிறார். அதற்கு அச்சிறுமி, ஐயா, நான் யாரையும் அழைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, உங்களை நான் காப்பாற்றுகிறேன் என்று சொல்லியபடியே தன் பிஞ்சு கையை கொடுத்தது. அந்த குழந்தை மெதுமெதுவாக அந்த பெரியவரை மேலே இழுத்து வந்தது. மேலே வந்ததும் பெரியவர் அந்த சிறுமியிடம், உன்னால் எப்படி என்னை காப்பாற்ற முடிந்தது? இந்த காட்டிற்குள் தனியாக நீ என்ன செய்கிறாய்? உன் பெற்றோர் எங்கே என்று கேட்டார். இதை கேட்ட சிறுமி சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தாள். என் பக்தர்களை காப்பது என் கடமை, அதைத்தான் இப்போது நான் செய்தேன். உன் விருப்பத்தையும் நான் நல்லபடியாக நிறைவேற்றினேன் என்று சொல்லியபடியே மறைந்து விட்டாள். அப்போதுதான் அந்த பெரியவருக்கு ஒரு உண்மை புரிந்தது. வந்திருப்பது யாரும் கிடையாது, தான் தினமும் வணங்கும் துர்க்கைதான் தன் உயிரை காப்பாற்ற சிறுமி வடிவில் வந்துள்ளார் என்று எண்ணி ஆனந்த கண்ணீர் வடித்தார். தன் உயிரை காப்பாற்றியதற்காக தாய் துர்க்கைக்கு அவர் நன்றி தெரிவித்தார். கடவுள் தன்னிடம் நிகழ்த்திய அதிசயத்தை ஊர் மக்களிடம் சொல்லி சந்தோஷப்பட்டார் அந்த பெரியவர். இதுநாள் வரை இவரை கேலி செய்த பக்தர்கள் உண்மையான மனதோடு கடவுளை வணங்கினால் போதும், நம் அனைத்து வேண்டுதலும் நிறைவேறும் என்பதை புரிந்து கொண்டனர். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை தயவு செஞ்சு மறக்காமல் கீழே கமெண்ட் எழுதுங்க. நன்றி.